ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெட்பிக்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். இது வந்து ரெட்பிக்ஸை வந்து நான் எதுவும் புள்ளி பண்ணுறேன் மம்புழுக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் அவங்க சொன்னதுக்கு ஒரு 10 லட்சரூபா ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த தமிழ் வீலாகர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஜாதகம் உண்மைன்னு நான் நிரூபிச்சின்னா உனக்கு நான் 10 லட்சரூபா தரேன்ட்டு. நீங்கள் எனக்கு 10 லட்சரூபா தர வேணாம், தரணும்னா டேரெக்டாக கொண்டு போய் எலான் மஸ்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு லைவ் ப்ரூஃப் காட்டுறேன். இது வந்து நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் எந்த ஒரு மதத்தையும் நான் புண்படுத்தலை. பட் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து முக்காவாசி அறிவியல் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்து முத யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசர்கள்கிட்ட இருந்துச்சு. அரசர்கள் வந்து மதங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்தாங்க. இந்த ஜாதகம் கணிதம் இது எல்லாமே வந்து ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். ஜாதகன்றது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமிங்னா பண்ணுறீங்களே, எனக்கு கொஞ்சம் அந்த கிரகங்களோட அந்த ஆங்கிளை நோட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி சார், உங்கள் மேக்ஸை காட்டுங்க சார்ன்னு. அவர் காட்ட மாட்டேன்ட்டார். சரிங்களா, இதை நான் போட்டேன், ஒருத்தர் கூட இதெல்லாம் அந்தளவுக்கு உண்மை இருக்காதுன்னு சொன்னார். இப்போ என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன நினப்பேன்னா, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே ஹியூமன் எஃபர்ட்னு நினப்பேன். சரிங்களா, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் நான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொன்னதில் ஜாதகத்தில் நிறையா ஜாதகம் இருக்குது. இப்போ இந்த தமிழகம் தெலுங்கு தெலுங்கானா இந்த மாதிரி ஏரியாவில் பார்க்குற ஜாதகங்கள் வந்து கரெக்டாக டிஃபர் ஆகும். நான் திரும்பியும் சொல்கிறேன், கடவுள் சம்மந்தப்பட்டு நான் பேசுகிறேன். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கிறிஸ்துவ மதத்துலேயும் இது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க தான் அதிகபட்சமாக வந்து பியானோன்ற ஒரு விஷயத்தை வந்து, இப்போ இங்கே நீங்கள் மதுரை சர்ச்சுக்குனா போனீங்கன்னா ஒரு பெரிய பியானோ இருக்கும். சரிங்களா, இந்த சர்ச்சில் போனீங்கன்னா ஓல்டு பியானோ அப்படின்னு போட்டிங்கன்னா பெரிய பியானோ இருக்கும். சரிங்களா, ஓல்டு சர்ச் பியானோன்னு போட்டிங்கன்னா வரும். மதுரையில் மட்டும்தான் இருக்குது அது. சரிங்களா, இது வந்து பயங்கர ஒரு 300-200 வருஷ பழமையான பியானோ. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து யார் கட்டுப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத சார்புடையவங்க தான் கட்டுப்படுத்துறது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து கலீலியோ உருண்டன்னு சொல்லும்போது சர்ச் வந்து அதை ஏற்றுக்கலை. சரிங்களா, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள், இந்த யோகக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மதம் சம்மந்தப்பட்டவங்க கையில் தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஒரு விஷயம் பெரிய விஷயம்னா அதை வாங்கி அப்படியே வச்சுக்குவாங்க. சரியா, திஸ் இஸ் கால் அப்டக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். சரிங்களா, எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் தான் இது. இதை வந்து மதம் எடுத்துக்கணும். அப்புறம் ஏன்டா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா மதம் எடுத்துக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அது முரணான கருத்துக்களை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, அதாவது நான் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னா எண்ணாதீங்க, நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. பட் ஆனால் இது உண்மையான விஷயம் அதுதான். இப்போ நீங்கள் சைனாவில் ஒருத்தர் இருக்கார், ஹவோ ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா, அவர் சாரி ஒரு ஒரு ஹவோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செஞ்சுருக்காருனா, இப்போ நீங்கள் பார்க்குற பியானோவில் இருக்கிற முக்கால்வாசி மியூசிக்கல் நோட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதை ரெண்டு கையில் இப்படி வாசிப்பாங்க. சரிங்களா, இவர் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். இவர் என்ன செஞ்சார்னா, இப்போ ஒரு மிடிவல் பீரியடில் இருந்த சர்ச்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசோட்டெரிக் நாலேஜ், அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்குள்ளேயே மட்டும் அந்த நாலேஜை பகிர்ந்துக்குவாங்க, வெளியே விட மாட்டாங்க. சரிங்களா, அந்த அறிவு வெளியே போச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளை மாதிரியே. இதுக்கு ஒரு இப்போ இங்கேயே வந்து ஒரு முரண்பாடு போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு வட்டம் போட்டு இது இவங்க மட்டும்தான் படிக்கணும், இதை வெளியே இருக்கிறவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முரண்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் அதிசயம்னா கிடையாது. இப்போ அந்த தமிழ் வீலாகர் அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, என்னென்ன கூப்பிட்றாங்க, எதனா ஒரு ஆர்குமெண்ட்டுக்குனா கூப்பிட்றாங்க, கையில் 10 காசு இல்லை, இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க எல்லோரும். சரியா, ஸோ இதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக கொண்டு போய் நான் 10 லட்சரூபா கொடுக்குறேன், ஜாதகன்றது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. சரிங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம்ன்ற ஒரு விஷயத்தை அப்படி பார்க்காதீங்க. இது இன்றைக்கி மிஷின் லேர்னிங்கில் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ எத்தனை பேர் வந்து டிக்கெட் வாங்குவாங்க, எத்தனை பேர் இது பண்ணுறாங்க, இது ஒரு ஃப்யூச்சரில் இருக்கிறது, இதை தான் நம்ம ஜாதகத்துலேயும் கேட்குறோம். சரிங்களா, இதுக்கு வந்து நிறைய பேர் சில வித்தியாசமான விளக்கங்கள் சொல்லுவாங்க. காசாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஜாதகன்றது பொய், இல்லை நீங்கள் பார்க்குற ஜாதகன்றது பொய், இதில் குருவி ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகம் இருக்குது, இந்த ஜாதகம் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, இது வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படினாலும் நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு. இப்போ எனக்கு வந்து கெடுதலான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் நினைக்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா, அதுக்கு நான் நிறையா சான்றுகள் சொல்லுவேன். சரிங்களா, அதனால் இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவல்யூஷன், டார்வினோட எவல்யூஷன்லேயே எடுத்துக்கலாம். பாம்புக்கு வந்து விஷத்தன்மை கிடையாது, அதனால் எல்லா மிருகங்களும் அதை அடித்து சாப்பிடும். ஒரு ரொம்ப கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அதோட வயிற்றில் இருக்கிற அந்த விஷ பை வந்து எப்படி கொழுக்கு வரைக்கும் வந்து வந்துச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன். அதாவது அப்போ எவல்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு சான்ஸுக்கு இருக்குது.
இந்த யூடியூபரு சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வியாதி வந்தால் அம்மா சாமி காசு போட்டு விடுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதை ஒரு சாதாரண மனுஷன் கேட்க முடியுமா? அப்போ எனக்கு நானாக மனுஷன் கிடையாதா? இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், நான் எனக்கு மட்டும்தான் இது கஷ்டமா? அப்படி கிடையாது, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ், சரிங்களா, சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் கிடைக்கும்போது இது வந்து ஒரு இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெய்வீகமானால் நீங்கள் யோசிக்க வேணாம், இது வந்து ஒரு நார்மலான நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். வந்து நியூட்டனோட லா மாதிரி பந்த போட்டால் கீழே விழுகும், அப்படி எடுத்துக்குங்க, சரிங்களா. சுவிட்சை போட்டால் லைட் எரியும், ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், சரிங்களா. இதில் வந்து ரொம்ப நீங்கள் யோசிக்கிறதுனா கிடையாது. அப்போ இந்த ஈசோட்டெரிக் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட குழுக்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இது வந்து என்ன நமக்கு தெரியாது, நம்ம குரங்கிலிருந்து வந்தோமா இல்லை கடவுள் நம்மளை உருவாக்கினாரா அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் யாருக்கிட்டேயுமே கிடையாது, சரிங்களா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகன்றது ஒரு கணித முறை, சரிங்களா. இது வந்து என்கிட்ட சுந்தர்ராஜன் ஒரு சார் ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறதுக்காண்டி 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். திரும்ப ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணார், சார் இந்த ChatGPT-ல இது பாசிபிளாக அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இதை கட்டாயமாக ட்ரை பண்ணாங்க, இதை நீங்கள் முறைத்தவறி ட்ரை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ஏதாச்சும் துர் நிகழ்வுகள் நடக்கும், அது ஏன்னு தெரியாது, ஏன்னா அது ஒரு மேத்தமெட்டிக்ஸுன்றேன். ஏன்னு கேட்டால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஜாதகம் பார்க்குறவங்க குறி தப்பி சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு 2 குறி இதாகும். ஏன்னா இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு 10,000-7,000 தான் சம்பளம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் தான் சொன்னார் வந்து இது ஜாதகம் பழகிங்க, நல்லா மேக்ஸ் போடுறீங்க, கொஞ்சம் அந்த நெட்னா நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி பண்ணார் சொன்னார். சரிங்க சார் அப்படின்ட்டு, நான் எனக்கு அதில் ரொம்ப என்ன ஒரு பிடிப்பு கிடையாது. இன்னொன்று எனக்கு ஃப்யூச்சரை போய் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும், அது நடக்கிறது நடந்துட்டு போதும் நான் விட்டுருவேன். இப்போ அவர் சொன்னது பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்குது, சரிங்களா. இதை நான் நம்பலை அப்படின்னு ஒட்டி ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு தகடை போய் பார்த்தேன், சரியா. இதை அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை சக்தீஸ்வரன், இந்த கால்குலேஷனுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வந்து சூரியனுக்கு எல்லா கிரகத்துக்கு இருக்குது, இப்போ இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா சூரியனை வந்து கிரகம் இல்லைன்றாரு, சாரி நட்சத்திரம் இல்லைன்றாரு. இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றாரு, அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் ஒன்றா அசியூம் பண்ணுவோம், அது என்ன இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து உண்மையாக இருக்கலாம், சயின்ஸோட மேட்ச் பண்ணாதீங்க. சயின்ஸ் வந்து இன்னும் டெவலப்பே ஆகலை, சரிங்களா, சயின்ஸ் வந்து டெவலப்பே ஆகலை, அதனால் சயின்ஸோட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதை நானுமே ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, ஆனால் இதில் ஒரு சில ரிசல்ட் காட்டப்போகிறேன். திரும்பியும் சொல்கிறேன், சில விஷயங்கள் யோகக்கலை ஜாதகக்கலை இந்த மாதிரி கலைகள் வந்து எல்லா மதத்துலேயுமே வந்து அந்த மத குருமார்கள் வந்து அப்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்டக்ட்னா அந்த மதத்துக்கு சொந்தமானதுன்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியவே அவங்க என்ன பண்ணாங்க சர்ச்சில் அந்த கலீலியோவோட பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா இது இந்த மதத்துக்கு சொந்தமானது, உலகன்றது உருண்டதை ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா அதை ஏன் கலீலியோகிட்ட சாரி கேட்கணும், கலீலியோ என்ன கடவுளா என்ன, அப்படி கிடையாது. அந்த அப்டக்ஷன் ஏற்படும், மனித வாழ்க்கைன்றதே ட்ரையல் அண்ட் எரர் தான். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த புனர்வசு அப்படின்றது இந்த சைக்காட்ரிக்கல் இதோடு ஒத்துப்போகும். இந்த சைக்காட்ரிக்கிட்ட போனீங்க, இப்போ நான் கொஞ்சம் கோவப்படுறேன் அதுக்கு என்னை பைத்தியம் நினச்சிட்றாங்க, கோவப்படுறேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னா டாக்டர் என்ன சொன்னார்னா பிறவி கூறு பிறவி குணம் அப்படின்வாங்க. இது சைக்காட்ரிசத்துலேயும் இருக்குது, சரிங்களா. இதில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புனர்வசு, ஏன்னா இதே புனர்வசுன்றது எலான் மஸ்க்கு இருக்குது, சரிங்களா. ஏன் சொன்னேன்னா இப்போ நான் அறிவாளின்னு சொன்னா டே நீயே உன்னை இப்போ புகழாரா, சரியா, சும்மா அப்படி ஒரு இப்போ இந்த வடிவில் சொல்கிற மாதிரி பச்சை கிளியே நல்லா பார்த்துக்குங்க அந்த மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி நீயா உன்னை புகழக்கூடாது, சரியா, ரொம்ப தம்பட்டை அடிக்காத காரி துப்பிடுவாங்க அப்படின்வாங்க. சரி நான் முட்டாளுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் இந்த இந்த டேட்டை கூட கொடுத்துருப்பேன், இதில் பிறந்தவங்க வந்து இந்த குணாதிசயம் உரியவங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, நிறையா புக்கு வசிப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் நான் இன்டெலிஜென்ட்டாக இதுன்றது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் சொல்லிக்கோங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இதில் அடுத்து வரது எஜுகேஷன் ஃபீல்டு சம்மந்தம், ஆமாம் நான் காலேஜ் ஸ்கூல் இதில்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது உண்மை, சரியா. இன்னொன்று இதில் இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், தாட் ஆசிலேஷன் இருக்கும், ஒரு முடிவெடுக்க முடியாது, சரிங்களா, முடிவெடுக்க முடியாது. நாலாவது இம்பல்சிவிட்டி, இது ஒரு சைக்காட்ரிக்கல் டேர்ம், சரிங்களா. இதை வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு படக்குன்னு கோவப்படுறவங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று இந்த ட்ரீட்மெண்ட் சிலருக்கு தேவைப்படும் தேவைப்படாமல் இருக்கலாம், ஏன்னா நீங்கள் சைக்காட்ரிசமும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பெருசாக டெவலப் ஆகாத ஃபீல்டு சொல்ல முடியாது. சைக்காட்ரிசம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தால் இவங்க எடுத்துகிட்டு இது எங்களோடனு இருப்பாங்க, சரியா. நான் எந்த மதத்தையும் புண்படுத்தலை, இந்து மதத்தையும் புண்படுத்தலை, கிறிஸ்டியானிட்டியும் புண்படுத்தலை. கிறிஸ்டியானிட்டிலையுமே இந்த விஷயங்கள் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பாதிரியார்கள் வந்து மியூசிக்கல் நொட்டேஷன்ஸை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாமானியர்களுக்கு புரியக்கூடாது, சரிங்களா. ஒரு தெய்வ வழிபாட்டு சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும்தான் அதோட விஷயங்கள் புரியணுன்ட்டு அதை டெலிகேட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க.
இதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், இதுக்கு வந்து டெட்எக்ஸில் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம், ஹாவோஸ்டாஃப்னு ஒன்று இருக்கும். அப்போ இது வந்து மத ரீதியான நம்பிக்கையிலிருந்து அறிவியலை வந்து மீட்டெடுக்கிறது, சரிங்களா? இப்போ இவர் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இதை நிரூபிங்க அப்படின்னு சொன்னால் எதையுமே உங்களால் நிரூபிக்க முடியாது. இவர் என்ன மாதிரி கேட்குறாருன்னு எனக்கு தெரியல, சரிங்களா? பட் ஆனால் அவரோட முயற்சி நல்லது, சரிங்களா? அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறார், சரிங்களா? இப்போ தான் அது எக்ஸ்ப்ளோரேஷன்றது அவர் ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மேட்ரிக்ஸ். பாருங்கள், நான் கடவுள்னா அந்தளவுக்கு நம்ப மாட்டேங்க, எனக்கு ஏதோ எதையாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனா சாமி கும்பிடுவேன், இல்லை சோறு கிடைக்கலனா சாமி கும்பிடுவேன். உங்களை மாதிரினா நான் அந்த பயபக்தியாக அந்த மாதிரினா கும்பிட மாட்டேன், சரிங்களா? அந்த மாதிரி ஆட்கள்னா நான் கிடையாது. ரொம்ப கஷ்டம் வரும், கஷ்டம் வரும்போது, ரொம்ப கஷ்டம் வரும்போது கூட நான் தான் பிளானை போடுவேன், அவன் மேலே கேசை போடணும், அவனை இதை பண்ணணும். ஏன்னா நடந்த விஷயங்கள் ஒரு சிலர் மேலே கேசை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வக்கீலனா தேர்த்து கொண்டு போய் காசெல்லாம் கொடுத்து வச்சுருந்தா அவன் ஆளே செத்துப்பிட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் கோபத்தை தவிர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதுக்குன்னு வந்து எல்லா நியாயமும் கிடச்சிருமா அப்படின்னா கேட்கக்கூடாது, சரியா? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன அந்த எவல்யூஷனோட காம்படிஷன்லேருந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து வரல. இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது சுந்தரராஜன் என்ன சொன்னார்னா, சக்தி சொல்கிறேன், இதை சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கேட்காதீங்க, இந்த மேட்ரிக்ஸ் சம்மந்தமாக கேட்காதீங்க. ஏன்னு சொன்னால் திருக்கணிதத்தை கற்றுக்கணும்னா ஒரு ஒழுக்கம் வேணும், சாமி கும்பிடணும், காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், இந்த மாதிரி சொன்னார். என்னால் முடியாதுன்ட்டேன், கஷ்டம்ட்டேன். ஏன்னா அதை கஷ்டம் சொல்ல, குளிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நான் மதிய வேலை போல் குளிப்பேன், அப்புறம் நான் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒத்து வராது. கோவப்படுவேன் முக்கியமாக, ஆனால் கோவப்பட்டேனா நான் என்ன பேசுகிறேனே எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த காம்படிஷனல் இது வந்து இவர் சொல்கிறாரு, இது வந்து ஒத்து வராது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒன்று வரும், இது கரெக்டாக அந்த டேட்டுக்கு மேட்ச் பண்ணி வரும். இது வந்து பூகோள விஷயங்கள்லையும் மேட்ச் ஆகும், லாங்கிட்யூட்லேயும் மேட்ச் ஆகும், சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஒரு செட்டப்பா, எல்லாமே எழுதி வைக்கப்பட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சொல்ல முடியாது, அது எனக்கு கரெக்டாக தெரியல. மித்தபடி தமிழக பஞ்சாங்க முறை, திருக்கணிதம், தெலுங்கு பஞ்சாங்கம், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அங்கிட்டு கேரளாவில் பார்க்குற நம்பூதிரிகளோட டைப்பில் ஒன்று இருக்குது, சரிங்களா? இது வந்து இந்த ஜாவித் அக்தர் வந்து இவர் ஜக்கி வாசுதேவ்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஜக்கி வாசுதேவ் ராமானுஜன் வந்து பயங்கரமான கணிதத்தை போட்டார், என்ன அவர் வந்து பயங்கரமான இது பண்ணாருன்னு ஒட்டி, அவர் என்ன வேதிக் மேத்தமெட்டிக்ஸாக போட்டார், கிடையாது. அவர் போட்டது வந்து எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மேத்தமெட்டிக்ஸு, சரிங்களா? பெரிய சீரீஸு, சரிங்களா? இப்போ நம்பர்ஸை பற்றின இது, சரிங்களா? மற்றபடி அதை எந்த மதத்தையும் புண்படுத்தலை, எதையும் நான் இது பண்ணல. ஆனால் ஜாவதக்தர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவர் கடவுளை நம்பி தான் அதை பண்ணாருன்றது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இல்யூஷன். கடவுள்னு ஒரு பொருளை வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி நம்பினீங்கன்னா கூட உங்கள் மூளை வந்து ஒரு ரசாயனத்தை சுரக்க செய்யும், சரிங்களா? அது ஒரு போதை மாதிரி, அந்த போதையை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அதை திரும்ப திரும்ப அந்த பக்தின்ற ஒரு விஷயத்தை உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் நல்லா யோசிங்க, பக்தின்னு ஒரு விஷயம் இருக்குன்னே வச்சுக்கோமே, நான் வந்து ஏத்திஸ்டாக பேசலை, சரிங்களா? இதை எப்படி, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவேன், பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்களை நம்மளால் விளக்க முடியும், நிரூபிக்க முடியும், எல்லா விஷயங்களையும் நிரூபிக்க முடியாது. அதுக்கு கோடல் இன்கம்ப்ளீட்னஸ் தியரம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? நம்ம ஆர்கியூ பண்ணணுன்றதுக்காண்டி ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது, இஸ்லாமில் கூட ஒரு ஃபார்பிடன் ஸ்டேட் இருக்குது, சரிங்களா? ஒரு சில லெவலுக்கு மேலே நீங்கள் கடவுளை பற்றின கேள்வி கேட்கக்கூடாது, சரிங்களா? இது சொல்லுவாங்க, வாய்முறை வாய்முறை அப்படின்றாங்களே, இது வந்து குழந்தைய சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தன் வளர்ந்து கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபார்பிடன் ஸ்டேட்டை விதிச்சிருவாங்க, அதை தாண்டி அவன் உள்ளே போகக்கூடாது, சரிங்களா? மித்தபடி இந்த மத அடிப்படையான விஷயங்கள் வந்து ஜாதகக்கலை, யோகக்கலை, இந்த மாதிரி கலைகள் எல்லாமே, இப்போ யோகக்கலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இன்ஜினியரிங் சொல்கிறாரு ஜக்கி, அதை எப்படி சொல்கிறாருன்றது தெரியல. ஏன்னா யோகாவுக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், இப்போ நான் உடம்பு அதிகமாக இருக்கேன், இப்போ தெர்மோடைனமிக்ஸோட ரூல் படி ஒர்க்கை வந்து வெப்பமாக மாற்ற முடியும், வெப்பத்தை வந்து ஒர்க்காக மாற்ற முடியும், சரிங்களா? இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட லா. இது இங்கே ஜிம்மு போகிறவங்க யார்கிட்டையும் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, காலையில் எழுந்திரிச்சு ஓடுறா, பாசி பருப்பு சாப்பிட்றா அப்படின்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் இதோட உண்மையான தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யோகக்கலையில் வந்து அதை வந்து ஏன் வந்து ஃபாரினர்ஸ் இவ்வளோ அதிசயமாக பார்க்குறாங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான தன்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வேர்க்காமல் விறுவிறுக்காமல் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணாமல், மசில்ஸை டைட் பண்ணாமல், போட்டு அப்படியே கசக்காமல், ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கசக்குவாங்க, சரிங்களா? இதுக்கு இப்படின்னா பண்ணாமல் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது, நீங்கள் நீண்ட நாள் வாழ்கிறீங்க அப்படின்றாங்க. இது இதுக்கு ரிசல்ட்டும் இருக்குது. அப்போ யோகக்கலையை வந்து இந்த மதத்தினர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் இது சொந்தம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இது ஒரு தவறான ஒரு கூற்று, சரிங்களா? அதை வந்து அந்த மத அடிப்படையில் இருக்கிறவங்க, எது அப்டக்ஷன் நடந்திருக்கு, அப்டக்ஷன்னா அதை கபலீகரம் பண்ணிடுவாங்க,
இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கபலிக்கிறாங்க. எப்படி இந்த இசை நாடகம் அறிவியலை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இதையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் பெரியாரிஸ்ட் ஏத்திஸ்ட்னு நினைக்காதீங்க, இது உலகம் முழுக்க நடக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வந்து மத அடிப்படையில் இருக்கிறவங்க அறிவியலை வந்து ஏன் கபலீகரம் பண்ண முடியல, நான் அறிவியல் கேள்வி கேட்க ஆரம்பிக்குது, சரிங்களா, அறிவியலை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது, அது எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுது. அதனால் அதை வந்து நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாரையும் போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான், கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்கானா, அவனை வீட்டை விட்டு ஒன்று விரட்டி விட்டுருவாங்க, இது பண்ணுவாங்க, இதுதான் காரணம். சரியா, மற்றபடி யோகக்கலை இந்த மாதிரி ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள்னால் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடு, சரிங்களா, இதுக்கு கடவுளோட சம்மந்தப்படுத்தியிருக்கானா கிடையாது. இப்போ இந்த திருக்கணிதம், தெலுங்கு பஞ்சாங்கம், ஆந்திராவில் பார்க்குற அந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சொன்னால் தப்புன்னு சொல்லுவீங்க. இதை நான் ஏன் கால்குலேஷன் சொல்கிறேன்னா, இதோட ரிசல்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன், சரியா. இப்போ இந்த புனர்வசு நட்சத்திரத்தை போடுறேன், இந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூடை போடாமல் நான் போடுறேன், அதுக்கு வந்து கரெக்டாக இப்போ நான் பிறந்த தேதியும் எலான் மஸ்க் பிறந்த தேதியும் ஒன்று தான், சரிங்களா. ஆனால் அவர் பிறந்தது 1971, நான் பிறந்தது 84-85. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கட்டத்தையும் பாருங்கள். கட்டத்தையும் பார்க்கும்போது அதுக்கு ஒரே விதமான இதை கொடுக்குது, சரிங்களா. இப்போ யார் புத்தி, நான் புத்திசாலின்னு சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த இம்பல்சிவிட்டி, கோபம், எஜுகேஷன் லைனில் இருக்கேன், இந்த மூணு விஷயம் இருக்குது. இது பைத்தியம் கிடையாது, கோவப்படுறவங்க வந்து பைத்தியம் கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பல்சிவிட்டி, தாட் ஆசிலேஷன்ஸ் எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா, டிவி வாங்கலாமா, அந்த தாட் ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இது சைக்காட்ரிக்லேயுமே உண்டு, சரிங்களா. சைக்காட்ரிக்லேயுமே இந்த இம்பல்சிவிட்டி குணம் இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. இந்த மத அடிப்படையான விஷயங்கள்லேருந்து ஜாதகத்தை பார்க்காதீங்க, அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக பாருங்கள். ஏன்னா இப்போ நான், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வீட்டில் ஒரு துரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா இப்போ அவர் இந்த ஜாதகம் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், தயவுசெய்து வந்து கற்றுக்குங்க அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், அது வேணாம் சார், நமக்கு எதுக்கு சார்னு சொல்லிட்டு நான் விளையிட்டேன். திரும்ப இப்போ ஒருத்தர் சாட்ஜிபிடியில் எனக்கு இந்த கோடை அடிச்சு கொடுங்கனாரு, நான் அடிச்சு கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அதை நம்ம செய்யக்கூடாது, சரிங்களா. அதனால் என்ன செஞ்சேன், இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே இங்கே நல்லா டெவலப் ஆகியிருந்திருக்கிற ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நம்பர் சிஸ்டம் இருந்திருக்கு, தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அரேபியர்கள் தான் வந்து இந்த 1, 2, 3, 4 கண்டுபிடிச்சோம், அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சோன்றாங்க. ஆனால் அவங்க இங்கே குதிரை வணிகம் பண்ணும்போது தான் இங்கே இருக்கிற நம்பர் சிஸ்டம் அங்கே போயிருக்கு, சரிங்களா. சோழர்களோட காலகட்டத்தில் அந்த குதிரை வணிகம் இந்த மாதிரி வணிகங்கள் இங்கே வரும்போது தான் அவங்க இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சில சான்றுகள் இருக்குது, சரிங்களா. அதுக்கு ஒரு சின்ன சான்று சொல்கிறேன் பாருங்கள். அரபிக்கில் இருக்கிற இந்த 1, 2, 3 பாருங்கள், சரிங்களா. அரபியில் இருக்கிற இந்த 1, 2, 3 பாருங்கள். இந்த அரபியில் இருக்க இந்த 1, 2, 3 ஒரு சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் போலவே இருக்கும், சரிங்களா. யூன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை ஒன்றுன்றது எல்லாத்துலேயுமே மொத்தமாக ஒன்றுன்னு தான் இருக்கும். இப்போ இதே நீங்கள் பழைய பிரம்மி எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்லாம் இது இருக்குது, அதுக்கும் தமிழன் தான் கண்டுபிடிச்சேன், இங்கே இருக்கிற தம்பிகள் மாதிரி நானும் கையை தூக்கிட்டு போக போகிறதில்ல. அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே அடைக்காதீங்க. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதை நான் மட்டும்தான் செய்வேன், இப்படி அடைக்காதீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இருக்கிறவங்கள சொன்னோம்னா, இவன் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஏத்திஸ்ட்டு, இவன் வந்து எப்பயுமே இந்த மதத்தை குறை சொல்கிறான், இந்த இதை குறை சொல்கிறான்னா, வெளியே போய் பாருங்கள். வெளியே போய் பார்த்தீங்கன்னா இது வெளியேவும் நடக்குது, சரிங்களா. அந்த மியூசிக்கல் நோட்டேஷன்ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மத பாதிரியார்கள் வந்து எளிமையானவங்களுக்கு புரியக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளிகேட் பண்ணதுனால என்னாச்சு, இந்த ஹாவோன்றவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது எல்லாருமே செய்கிற மாதிரி, இதை நானும் ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் எனக்கும் பியானம் கற்றுக்க முடியல, செய்கிற மாதிரி என்ன பண்ணாரு, அதை ஒரு ஈஸியான மெத்தடுக்கு நோட்டேஷன்ஸாக மாற்றிருக்காரு. ஸோ ஜாதக கலைன்றது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதில் 90%, 80% ரிசல்ட் கிடைக்கலாம், 20% தப்பாக தான் இருக்கும், 10% தப்பாக இருக்கும். அதனால் இதை நிரூபிக்கணும்னு சொல்லாதீங்க. அப்படி எனக்கு நீங்கள் காசு கொடுக்கணும், 10 லட்சரூபா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்படி வந்து நீங்கள் வந்து ஏத்திசத்தோட மெயின் பாயிண்ட்டே என்னென்னா, நான் கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்கிறேன், நீ இல்லை நிரூபி அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். ஆனால் அவன் இருக்காருன்னு நிரூபிக்கிறேன், நான் 10 லட்சரூபா கொடுக்குறேன்னுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏத்திசம் இஸ் நாட் ஃபீஸிபிள், ஃபீஸிபிள்னால் அது ஒரு லாபகரமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல கான்செப்ட் தான், சரிங்களா. ஒரு விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறதுன்றது நல்ல கான்செப்ட் தான். பட் ஆனால் நான் வந்து 1+1=2 அதை வந்து நான் நிரூபிப்பேனா, இல்லை ஜஸ்ட்டு காம்படிஷன் பண்ணிட்டு போவேனா, இதுதான் இங்கே ஏத்திசத்தில் இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமான எஃபர்ட் போட்டு மக்களை வந்து இது இப்படி தாண்டா இருக்குது, இதாண்டா உண்மைன்னு சொன்னிங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டான், சரிங்களா. அதுதான் உண்மையான, அந்த நம்ம ஒரு சேனலில்
இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போகிறத நிறைய இதை பார்க்குறோம். இது உலகம் முழுக்க நடக்குது சரிங்களா, கலீலியோ பீரியட்லேருந்தே நடக்குது. ஒரு காலகட்டத்தில் இதை என்ன சொல்லுவாங்க, இது வந்து தப்பு அப்படின்வாங்க, இன்னொரு காலகட்டத்தில் இதை கரெக்டுன்னுவாங்க. மித்தபடி ஜாதகன்றது ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். நீங்கள் கேட்கலாம், சரி அப்போ இதில் வந்து இந்த கிரகங்களை சம்மந்தப்பட்டிருக்கும் போது இதில் பவர் இருக்குது, எனர்ஜி இருக்குது, இமோஷன்ஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டினா இருக்குது, இது எப்படா நம்பர் சிஸ்டத்தில் வரும், இது எப்படா ஃபிசிக்ஸில் வந்து ஒருத்தனுக்கு வந்து கோபம் லவ் இதெல்லாம் எப்படா நீ மேத்தமெட்டிக்கலாக சொல்லுவ அப்படின்னு கேட்டால், நீங்கள் போய் மிஷினில் நீங்கள் பாருங்கள், நிறைய ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சரிங்களா. இது நார்மலாக நடக்கிறது. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், இதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு கூட என்னால் வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஜஸ்ட் இதில் இருக்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி அந்த டெமல் வீலாகர் கொண்டு போய் கொடுக்கணும்னா அங்கே கொடுக்க சொல்லணும். நிரூபிங்கன்னு சொல்லும்போது எல்லா மூடநம்பிக்கையும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நிறையா விஷயங்கள் நிரூபிக்க இருக்குது சரிங்களா. சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலில் உண்மையாகவே நிறைய அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கா, இன்னும் சூப்பர் சிமிட்ரின்றது இருக்கா, இதில் செலவழிப்போமா இல்லை அதில் செலவழிப்போம்ன்றது யோசிச்சு செலவழிங்க சரிங்களா. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும், முட்டாள்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மித்தபடி நான் சொல்கிறது வந்து இது ஒரு கணித ஒரு முறை, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தடு சரிங்களா. இப்போ அவர் கேட்டார் எனக்கு இது சாட்ஜிபிடியில் இதை கோடு எழுதி தாங்கன்னாரு, அவருக்கு நான் செப்பரேட்டாக அடித்து வச்சுருக்கேன் சரியா. இதில் வந்து ஒரு மூணு நாலு மெத்தட் இருக்குது திருக்கணிதத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானட்ஸோட ஆங்கிள் எடுத்து அந்த ஆங்கிளிலிருந்து சில இதை கண்டுபிடிப்பாங்க. சிலர் இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ரிக்ஸை ஒரு சில தகடில் நீங்கள் கோயில்களில் பார்த்துருப்பீங்க. மேஜிக் ஸ்கொயர்ஸ் வந்து நிறைய இடங்களில் கோயில்களில் இருக்கும், சர்ச்சில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும் சரிங்களா. அதனால் இதுதான் உண்மை சரிங்களா. எப்போ வந்து ரிலீஜன் வந்து சயின்ஸ்லேருந்து டிவைட் ஆச்சு, ரெண்டு ஒன்றா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் சில முரண்பாடுகள் வந்த ஒட்டி ரெண்டும் டிவைட் ஆச்சு. திரும்ப வந்து இது ஒன்று சேருமா ஒன்று சேராதான்றது தெரியாது. அதனால் இது ரெட்பிக்ஸுக்கும் அந்த தமிழ் வீலாகருக்கும் நான் சொல்கிறது. இன்னொன்று வந்து அவர் சொன்னது முக்கியமாக வந்து ஃபிலிக்ஸ் அவர்கள் சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது சக்தீஸ்வரன்றது ஒரு தமிழ் பேர், ஃப்ரெஞ்சு நேமுக்கு இவங்க எப்படி ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதனால தான் எலான் மஸ்க்கு நான் ஜாதகம் பார்த்தேன், அவருக்கும் புனர்வசன் தான் வரும் சரிங்களா. அவரோட குணாதிசயங்கள் அதில் முக்கவாசி அடங்கும். அவர் அதிகமாக கோவப்படுவார், அவரும் அதிகமாக இது பண்ணுவார், இன்னொரு அவர் எம்ப்ளாயீஸை மதிக்க மாட்டார்ன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே லீக் ஆகிருக்கு, அது எனக்கு தெரியாது. அப்போ அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார், ஆனால் உண்மையான நேச்சர் வந்து வேறு. இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க, ஆனால் நியாயமான விஷயங்களுக்கு தான் கோவப்படுவாங்க. ஆனால் வெளியே தெரிகிறது வந்து அவங்க அதிகமாக கோவப்படுறதுனால அவங்க சைடு நியாயம் இல்லாத மாதிரி தெரியும் சரிங்களா. இன்னொன்று இம்பல்சிவிட்டி டெம்பருன்றது அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஜாதக கலைன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் அ நம்பரிங் சிஸ்டம். இதை தான் வந்து அதில் கேட்டேன், திருக்கணிதத்துக்கும் மேஜிக் ஸ்கொயருக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிச்சு. இன்னொன்று சாட்ஜிபிடியை நம்பாதீங்க, இங்கே இருக்கிறவங்கள வச்சு இந்த ஆஸ்ட்ராலஜிக்குரிய சாஃப்ட்வேரில் கோட் அடிங்க சரிங்களா. அதனால் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். இதை ரொம்ப நீங்கள் இதாக பார்க்க வேணாம், நான் எந்த மதத்தையும் புண்படுத்தலை, எதையும் நான் காயப்படுத்தலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லா மதத்துலேயும் இன்றைக்கி மதங்களும் கடவுளும் அறிவியலும் பிரிஞ்சிருக்கு, ரெண்டுமே ஒன்று தான். இவன் இந்த வழியில் வரானா அவன் அந்த வழியில் வரான், ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் மீட் பண்ண போகிறாங்க, அதை பார்ப்போம்.